மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்வோவைரஸ் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெட் லவரா, அதாவது செல்லப்பிராணிகளை விரும்பி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா இனி வரும் காலங்களில் வளர்க்க போறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தா மட்டுமே இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்களுக்காக மட்டுமே தான். பார்வோ வைரஸுங்கிறது நாய்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். அது வந்து 1978 தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு கொரோனா மாதிரின்னு சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மனிதர்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சீசனில் கொரோனா நோய்ங்கிறது வருதோ அதே மாதிரி தான் விலங்குகளுக்கும் இந்த மாதிரி பார்வோ வைரஸுங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த பார்வோ வைரஸ் வந்து எதனால் வருது, ரெண்டு பார்வோ வைரஸோட அறிகுறிகள் என்ன, பார்வோ வைரஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், பார்வோ வைரஸ் வந்து சரியானதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்லப்பிராணி டாக்குக்கு வந்துச்சு நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதனால தான் நம்மளுடைய செல்லப்பிராணி வளர்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, இன்னும் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இந்த ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பார்வோ வைரஸ் பற்றி எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. பார்வோ வைரஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை அல்லது பருவநிலை மாற்றத்தினால் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மழைக்காலங்களில் ஜாஸ்தியாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன், ஜூலை, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் தான் இந்த பார்வோ வைரஸுங்கிறது அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காற்றின் மூலமாக கூட பரவிட்டுருக்குங்க. இந்த பார்வோ வைரஸ் பார்த்திங்கன்னா 10 மாதம் அல்லது 1 வருடத்திற்குட்பட்ட நாய்க்குட்டிகள் அல்லது நாய்களுக்கு தான் அதிகமாக பரவிட்டுருக்கு. அதுக்காக பெரிய நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக 10 மாதம் முதல் 1 வருடத்திற்குட்பட்ட நாய்க்குட்டிகளுக்கு தான் 90% வந்து பார்வோ வைரஸுங்கிறது பரவிட்டுருக்கு. முக்கியமாக தடுப்பூசி போடாத நாய்களுக்கு சீக்கிரமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் நாய்க்குட்டிக்கு தடுப்பூசி இன்னும் போடலை அப்படின்னா போட்டுருங்க. ஒருவேளை போட்டிருந்தீங்கன்னா ஓகே, போடலைன்னா உடனடியே டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணி ஊசி போட்டுருங்க. நாய்க்குட்டிகளுக்கு உடம்பில் இருக்க வெள்ளை அணுக்களை குறைச்சி நோயோட பாதிப்பை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்வோ வைரஸுங்கிற நோய் மற்றொரு நாய்கள்கிட்ட இருந்து இன்னொரு நாய்க்கும் பரவும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயப்படாமல் பார்வோ வைரஸ் வந்துச்சுன்னா உங்கள் செல்லப்பிராணியை நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பார்வோ வைரஸோட அறிகுறிகள் என்னன்னு அடுத்து பார்க்கலாங்க. இப்போ உங்கள் செல்லப்பிராணி நாய்க்கு பார்வோ வைரஸ் வந்துடுச்சு, என்ன அறிகுறிகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு லேசான ஃபீவர் இருக்குங்க. உடம்பை தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் காய்ச்சல் அடிக்கும். உணவு வந்து உண்ணாமல் இருக்கிறதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே சாப்பாடு சாப்பிடாது, படுத்துகிட்டே தான் இருக்கும். மூணாவது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். கொஞ்ச நஞ்ச சோம்பேறித்தனம் இல்லைங்க, அதிகமான சோர்வோடு தான் இருக்கும். அவங்களோட கண்களை பார்த்திங்கனாலே தெரியும், உடம்பை பார்த்திங்கனாலே தெரியும், எப்பயுமே இருக்கிறத விட அதிகபட்சமான ஒரு சோர்வு இருக்கும். எங்கள் வீட்டில் வளர்த்துன செல்லப்பிராணி பேர் ஜீவா, அவனை பார்த்திங்கன்னா எப்பயுமே ஜாலியாக துடுத்துருன்னு இருப்பான். அவன் திடீர்னு ஒரே நாளில் நைட்டு பார்க்கும்போது நல்லா தான் தூங்கினான், அடுத்த நாள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சோர்வு, சுத்தமாகவே சாப்பிடவே இல்லை. இது வந்து முதல் நாள் நடந்தது. அடுத்து அதே நாள்லேயே தான் வாந்தி வந்து தொடர்ந்து வாந்தி, என்ன சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி அந்த நுரையா ஒரு மாதிரி மஞ்சளாக வந்து வாந்தி எடுப்பாங்க. வயிற்றுப்போக்குங்க, சாதாரண வயிற்றுப்போக்கில் தண்ணி மாதிரி போகுங்க, ஒரு மாதிரி கெட்ட வாசம், அப்படியே ஒரு கெட்ட வாசம் அடிக்கும். அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் போகும். அது அப்படியே நீங்கள் கண்டுக்கிறாமல் விட்டுட்டிங்கன்னா அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த போக்காக மாறிடும். எங்கள் ஜீவா வந்து அந்த நிலைமைக்கு போகல. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே, அதாவது ஆரம்பத்துலேயே ஒரு நாள் பார்த்தோம், அதை அடுத்து ரெண்டாவது நாளே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோங்க. இந்த அறிகுறியில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டைமை வந்து கடத்தவே கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே வந்து நீங்கள் வெட்டினரி டாக்டர், கால்நடை மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு போயிடணும். இல்லைன்னா அவங்களோட உயிருக்கே இது வந்து பாதிப்பு. அதுக்காக பயப்பட வேண்டாம்.
நீங்கள் வந்து பயப்படாமல் உங்கள் செல்லப்பிராணியை டேக் கேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சரியாயிரும். சரிங்க, பார்வோ வைரஸ் நாங்கள் கண்டுக்கலாம். இப்போ பார்வோ வைரஸ் வந்துருச்சு, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக போயிருங்க. நீங்கள் எந்த முயற்சியும் வீட்லேயே சரி பண்ணிக்கலாம், ரெண்டு நாள் பார்க்கலாம் அதுவே சரியாயிரும் அப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது ரொம்ப ஆபத்தான நோயாம்மா. அவங்க வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க ஊசி மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அந்த வாந்தி எடுக்கிறதுக்காக, ஃபஸ்ட்டு வாந்தி எடுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கொடுப்பாங்க. டயேரியா போயிட்டே இருக்கிறதுக்காக அதுக்கும் வந்து ஊசி கொடுப்பாங்க. பாடி ரொம்ப வீக்காக இருக்குங்கிறதுக்காக அதுக்கும் ஒரு ஊசி போடுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் பார்த்தோம், ஏன்னா ஒரு நாளே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது சாதாரணமாக இல்லை, ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நாய்கள் சாப்பிடாமல் இருக்கிறது சகஜம்தான், அவங்களுக்கு எப்போ உடம்பு ஒரு மாதிரி இருக்கோ அவங்களே சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப சோர்வாகவும் சாப்பிடாமல் இருந்ததை பார்த்து நாங்கள் ரெண்டாவது நாளே நாங்கள் வெட்டினரி டாக்டர், அதாவது கால்நடை மருத்துவர்கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோங்க. அவங்க ஊசி டேப்லெட்டு எல்லாமே கொடுத்தாங்க, ஆனால் எங்கள் ஜீவ டேப்லெட் எதுவுமே சாப்பிடவே இல்லை, நாங்கள் ஊசி மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த பார்வை வைரஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம செல்லப்பிராணிகள் சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க, விட்டுருங்க. நீங்கள் வந்து கம்பல் பண்ணாதீங்க, எப்போ சாப்பிடணுன்னு தோணுதோ அவங்களே சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி வேணால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்பையும் சாப்பிட்டுட்டு வாந்தி பண்ணிட்டாங்கன்னா விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களே சரியாகி சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் தண்ணி தான் குடிப்பாங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே குளுக்கோஸை கலந்து வச்சிங்கன்னா அந்த தண்ணி குடிக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் நிறைய செல்லப்பிராணி இருக்குன்னா, இந்த மற்ற செல்லப்பிராணிகள் கிட்டேருந்து இவனுகளை, அதாவது பாவோ வைரஸ் வந்த நாய்க்குட்டிகளை தனிமைப்படுத்தி வைங்க. இல்லை ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா தயவு செஞ்சு இவனுங்களை தனிமைப்படுத்தி வைங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கும் பரவிடும். டாக்டர் வந்து ஊசி போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து இளநீர் ஆர்ஓஎஸ் இந்த ஜூஸ் மாதிரி இருக்கும்லங்க, அது அப்புறம் குளுக்கோஸு ஐஸ்கிரீம் கூட கொடுக்க சொன்னாங்க. ஜீவா எதுவுமே சாப்பிடவே இல்லை, சுத்தமாக மூணு நாள் எதுவுமே சாப்பிடவே இல்லை, ரொம்ப பயமாயிடுச்சு, சாகர் கண்டிஷனுக்கே போயிடுச்சு. நாங்கள் இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஒரு ஒவ்வொரு செல்லப்பிராணி வளர்த்துறவங்களுக்கு தான் அதோடய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு செல்லப்பிராணி வளர்த்தி பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய கஷ்டம் என்னென்னு தெரியும். நாங்களும் இந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. நான் ஒரு டாக்டர் சொன்ன மாதிரியே நான் கொஞ்சம் கொஞ்சம் இளநி கொடுத்தேன், இளநி கூட குளுக்கோஸ் கலக்கி சிரஞ்சில் தான் கொடுப்பேன், அவன் வந்து குடிச்சிட்டான். இளநி மட்டும் கொடுத்தேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸ் கூட சேர்த்தி கொடுத்தேன். ஒரு ரெண்டு நாள் இதே தான் குடித்தான், ஏன்னா சுத்தமாக மூணு நாள் சாப்பிடவே இல்லை. நாலாவது நாள் இளநி குளுக்கோஸ் இதெல்லாம் நான் வந்து சிரஞ்சிலையே தான் ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் மாற்றி கொடுத்துட்டே இருந்தேங்க. அப்புறம் ஆறாவது நாள் முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதை கொடுத்தா அதை ஆனால் அவன் சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குருவி கொத்தி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டான். டாக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளே ஊசி போட்டு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. மூணு நாள் எதுவும் சாப்பிடல, நாலாவது அஞ்சாவது நாள் நல்லா நாங்கள் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டான், ஆறாவது நாள் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் எப்படியோ அந்த பார்வை வைரஸ்லேருந்து எங்கள் ஜீவாவை காப்பாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்வை வைரஸ் வந்து சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க படுத்துட்டு இருந்த இடம், அவனை பாத்ரூம் போன இடம், வாந்தி பண்ண இடம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பார்வை வைரஸ் திரும்ப வராது தான், ஒருவேளை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இடத்துக்களெல்லாம் ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் வேக்சினேட் பண்ணுங்கள், தடுப்பூசி போடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து எங்களோட அறியாமையினால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தடுப்பூசி போடாமல் விட்டது ஒரு தப்பாக போயிடுச்சு. நாங்கள் முதல் வேலையாக இப்போ பார்வை வைரஸ் வந்து சரியானதுக்கப்புறமா தடுப்பூசி தாங்க போட போகிறோம். நீங்களும் உங்களுடைய பப்பி செல்லப்பிராணிக்கு தடுப்பூசி போட்டு பத்திரமா பார்த்துக்குங்க.